பேனாரலி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் அவர்களையும் தருமபுரி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வருகை தந்து கூட்டுறவு கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்கள் வழங்கி விழா பேருரை ஆற்ற உள்ள மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். பகுதியினர் கடையானது தொடங்குவதற்கு தனியாக ஒரு அரசாணை வெளியிட்டார்கள். அந்த பகுதி வாழ்கின்ற மக்கள் மலை பிரதேசத்தில் வாழ்கின்றவர்களுக்கு விதிகளில் இருந்து தளர்த்தி அன்றைக்கு விதி என்னவென்றால் நாம் 200 கூடுபட்டைகள் இருக்க வேண்டும் பகுதியினர் கடையானது தொடங்கப்படுகிற இடத்திலே 2 கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை இன்றைக்கு மாற்றி 1.5 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் போதும், 150 கூடுபட்டைகள் இருந்தால் போதும் என்று இன்றைக்கு விதி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தனி உத்தரவை நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கியதன் காரணமாக தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே பகுதி முழு நேர கடைகள் 446 இருந்தாலும் பகுதி நேர கடைகள் 561 கடை இருக்கிறது என்றால் இதை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசாணை புதிய அரசாணை இருக்கிறது காரணமாக தான் என்பதை சுட்டிக்காட்டி அதே நேரத்தில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக தொலைதூரம் செல்வதை தவிர்ப்பதற்காக அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல இன்றைக்கு நம்முடைய அதன் மூலமாக 3,71,861 குருமட்டினர்கள் அம்மா அவர்கள் அந்த காலகட்டத்திலே இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்திய காரணமாக இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் அனைவரும் தங்களுடைய புதி வசித்து வருகின்ற பகுதிக்கு அருகாமலேயே சென்று அந்த பொருட்களை தரக்கூடிய சூழ்நிலை இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதே போல கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக இன்றைக்கு அம்மா மருந்தகம் இன்றைக்கு கூட்டுறவு மருந்தகம் என்று ஆரம்பிக்கப்பட்டு ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் மக்கள் முறையாக நாம் பயன்படுத்துவதில்லை. இன்றைக்கு MRP ரேட்டில் இருந்து 20% வரை தள்ளுபடி செய்து மக்களுக்கு இன்றைக்கு வழங்க ஒரு பொருள் இன்றைக்கு ஒரு மருந்து வாங்க வேண்டும் என்றால் 100 ரூபாய் அதில் MRP ரேட் பதிவு செய்யப்பட்டிருந்தால் 20% தள்ளுபடி என்று 80 ரூபாய்க்கு நம்ம வாங்க வேண்டிய நிலையை கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.